வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் 11 தேதி நண்பகல் 12 மணி வரை 22 மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளும் சுயாட்சி குழுக்களும் எதிர்வரும் 11 தேதி மதியம் 12 மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். எனினும் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வேட்பாளர்களிடம் கோரிக்கை விடுக்கிறோம். தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டால் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியில் சிக்கல் ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை வேட்பு மனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பொது தேர்தலுக்கான வேட்பு மனு கையளிப்பு காலப்பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேட்பு மனு கையளிப்பு மத்திய நிலையங்கள் அருகே மக்கள் ஒன்று கூடியிருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பேரணி போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட முற்பட்டால் அதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரம் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதில் கருத்துரைத்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் மன்னார் மாவட்ட தலைவர், தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை சிவில் சமூகங்கள் ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் பிரிந்து செயல்பட்டால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவம் குறைவு அடையும் எனவும் அவர் எச்சரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சங்கு சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாக மாறியுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. தங்களது தரப்பு ஏலவே கூறியதை போன்று சங்கு சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாக மாறியுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். சங்கு சின்னம் அரசியல் பேதங்களை கடந்த பொது சின்னமாக இருக்கும் என கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதி காற்றில் பறந்து விட்டதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என பெபரல் அமைப்பு அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியராச்சி இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. நாட்டில் போராட்ட களத்தின் பின்னர் இடம்பெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதுவாக நாட்டில் மாற்றம் ஒன்றை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எனவே தேர்தலில் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் முன்னுரிமை அளிக்குமாறு நாம் அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். குறைந்தபட்சம் 2 பெண் வேட்பாளர்களையேனும் முன்னிறுத்துமாறு கோருகின்றோம். சுயாதீன குழுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதாயின் அவர்களுக்கு 520,000 ரூபாய் மாத்திரமே செலவிட நேரிடும். ஏனெனில் சுயாதீன வேட்பாளர்கள் மாத்திரமே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 2,000 ரூபாய் கட்டுப்பணம் அறவிடப்படுகின்றது. இது மிகவும் குறைந்த கட்டுப்பணமாகும். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களிடம் கட்டுப்பணம் அறவிடப்பட மாட்டாது. 196 பேர் மாத்திரமே மக்கள் வாக்கெடுப்பால் தெரிவு செய்யப்படுவார்கள். ஏனைய 29 பேர் தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்படுவார்கள். தேர்தல் சட்ட விதிகளை மீறி செயல்படுவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரோகன கெட்டியராஜி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி திட்டங்கள் என்பவற்றை இடைநிறுத்தி விதிக்கப்பட்ட உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நீடித்து உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏலவே கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ராம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான 16 வங்கிக் கணக்குகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. 97 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 ஆயுள் காப்புறுதி திட்டங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய குறித்த தடை உத்தரவு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 4 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிலிருந்து பிரதிவாதிகளை விடுவிப்பதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பான உத்தரவு எதிர்வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜித சேனரத்ன மற்றும் இருவர் வெள்ளை வேன்களில் ஆட்கள் கடத்தப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு பாதகமான முறையில் செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசாங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதால் பிரதிவாதிகளை விடுவிக்குமாறு பிரதிவாதிகள் சார்பில் முன்னணியான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கைகளை முன்வைத்தன. அதன்போது பிரதிவாதியான ராஜித சேனரத்னவுக்கு எதிராக போதிய சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதால் பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை அனுப்பி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என சட்டமா அதிபர் சார்பில் முன்னணியான அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். இருதரப்பும் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அழைப்பானை விடுக்காமல் இருப்பதா இல்லையா என்பது குறித்து 24ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அறிவித்தார். 2019 நவம்பர் 10ஆம் தேதி கொழும்பில் வெள்ளைவானில் இருந்து மக்கள் கடத்தப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தி அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவை பாரபட்சம் பார்க்கும் நோக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்கி ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய ஊழல் செயலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டு பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன மற்றும் அரச மருத்துவ கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோருக்கு எதிராக மேற்படி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் திறக்கப்பட உள்ள மதுபான சாலையினை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். புதிதாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் நீர்வேலி பகுதியில் மதுபான சாலை ஒன்றினை திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை உடனே நிறுத்துமாறு கோரி கோப்பாய் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீர்வேலி பகுதியில் அத்தியர் இந்து கல்லூரி கந்தசுவாமி கோயில் என்பவற்றிற்கு அருகே குறித்த மதுபான சாலை திறக்கப்பட உள்ளதனால் பாடசாலை மாணவர்கள் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த படியும் தொடர்பில் கோப்பாய் பிரதேச உதவி செயலாளருக்கு பொதுமக்கள் மனு ஒன்றையும் கையளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உயர்மட்ட அதிகாரிகள் பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதற்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோரை சந்தித்துள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அத்தோடு முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடனும் எஸ் ஜெய்சங்கர் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதனை சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வேட்பு மனுவினை பத்திரமுள்ளே சீலரத்ன தேரர் தாக்கல் செய்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்தில் நேற்று மதியம் குறித்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது கட்சியின் தலைவர் சீலரத்ன தேரர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி வாந்தில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 20 வருடங்களுக்கு மேலாக கேமாகம தொகுதியை பிரதிவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அமைச்சரவையின் அமைச்சர் என பல பதவிகளை வகித்து தன்னால் இயன்றவரை மக்களுக்கு சேவையாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தை பிரதிவப்படுத்துவதற்கு மக்கள் பிரதி இல்லாமல் பல வருடங்களாக அனாதரவாக இருந்த கேமாகம தொகுதி மக்களுக்காக இந்த நகரத்தை அறிவு கேந்திர நகரமாக மாற்றுவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளதனை எண்ணி தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் பந்தல குணவர்த்தன தெரிவித்தார். அடுத்த சில வருடங்களில் மீண்டும் கலாநிதி பட்டம் ஒன்றுக்காக கற்க நெறியை மேற்கொள்ள உள்ளதாகவும் சினிமா திரைப்படம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாட்டில் தற்பொழுது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 39,698 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பக மாவட்டங்களில் தற்பொழுது 16,766 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடனும் இம்மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன. மேலும் வட மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4,792 நோயாளர்களும், மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் 4,092 நோயாளர்களும், சப்ரகம மாகாணம் கேகாலே மற்றும் இரத்தினபுரி மாவட்டத்தில் 4,012 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இவரிடத்தில் இதுவரையான கால பகுதியில் 19 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியிடம் அதிகளவானவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அக்கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் கட்சிக்கே உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகை விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உதவிய நிபுணர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரது கோரிக்கைகளும் கிடைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை வலுவாக முன்னெடுத்து செல்வதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையே இரண்டாவது நாளாகவும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசியா பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண சிறீநிவாசன், சிரேஷ்ட தூதுக்குழு பிரதிநிதி கலாநிதி பீட்டர் புரோயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் மற்றும் IMF பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ளும் அதே நேரம் மக்கள் சுமைகளை குறைப்பதற்கான மாற்று வழியில் செல்வதே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 பெரும் போகத்திற்கு தேவையான உரத்தை மானியமாக வழங்குவதற்கும் கடற் தொழிலாளர்களுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கும் ஆட்சேபனை இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செப்டம்பர் மாதம் நிலுவை தொகையுடன் அக்டோபர் மாதத்திற்கான ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்குவதற்கு ஆட்சேபனை இல்லை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் மாத்திரம் குறித்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டதாக குறித்த அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 தேதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை பெற்றுக்கொள்ளும் செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கு அமைய எதிர்வரும் 11 தேதி வரை 22 தேர்தல் மாவட்டங்களுக்கான வேட்பு மனுக்கள் அந்த மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 27 தேதி விசேட தினமாக அறிவித்து உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழரபியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். பலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்தும் லெபனானில் ஹிஸ்புல்லாவினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுத்துள்ளன. செங்கடல் வழியாக வரும் கப்பல்களை தாக்குவோம் என்றும் ஹவுதிக்கள் தரப்பிலிருந்து கப்பல் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் செங்கடலில் பயணித்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது இதுவரையில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை ஹவுதியின் கிளர்ச்சியாளர்கள் நடத்தியுள்ளனர். எனினும் ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரான ஹிதைதாவில் இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பலஸ்தீனத்தில் உள்ள ஏதிலிகள் முகாமில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஜெட் விமானங்களை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது கமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பகுதியில் கமாஸ் அமைப்பை தலைமை தாங்கிய சஹி யாசிர் அப்துல் ராசிகே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை தெற்கு பெய்ரூட்டில் உள்ள பொதுமக்களை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் இஸ்ரேல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடகொரியாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்பிற்கும் எதிரான செயல்களில் ஈடுபடும் நாடுகள் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என அந்த நாட்டின் அதிபர் கிம் யோங் உன் கூறியுள்ளார். வடகொரியா இராணுவத்தின் சிறப்பு நடவடிக்கை பயிற்சி மையத்தை பார்வையிட்ட பிறகு வீரர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சமீப காலமாக இராணுவத்தை வலுப்படுத்தவும் தற்காப்புக்காகவும் என கூறி ஏராளமான அணு ஆயுதங்களை வடகொரியா உள்நாட்டிலேயே தயாரித்து சேமித்து வருவதாக தகவல்கள் வெளியாகும். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் போர்க்களமாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருப்பதி லட்டிற்கான நெய் கலப்பட புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்ட நீதிபதிகள் அதில் 2 சிபிஐ அதிகாரிகள், 2 ஆந்திரா காவல்துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரி ஒருவர் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். சுதந்திரமான அமைப்பு இருந்தால் மக்கள் மத்தியில் அதன் மீது நம்பிக்கை பிறக்கும் என தெரிவித்த நீதிபதிகள், தெய்வ நம்பிக்கை கொண்ட கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை தணிக்கவே இந்த உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். லெபனானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ள இஸ்ரேல் மேலும் பல கிராமங்களை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. லெபனான் பெய்ரூட்டில் தென்பகுதியில் உள்ள பல நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கின்ற மக்களை வடக்கு நோக்கி நகருமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் எச்சரித்துள்ளனர். இதேவேளை மத்திய பெய்ரூட்டில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. மேலும் 14 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய துருப்பினரும் ஹிஸ்புல்லா போராளி நேருக்கு நேரே போராடி வருகின்றன. ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களில் 8 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அங்கிருந்து எவரும் தப்பிச் செல்ல வாய்ப்பு அற்று போய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கி இருப்பதாக கருதப்படும் கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. எனினும் அங்கு முக்கியமான மருத்துவ முகாம் ஒன்று அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள தகியோவும் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளது. இது ஹிஸ்புல்லா அமைப்பின் பாதுகாப்பு தடம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி 4 முதல் முறையாக வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்டு ஆற்றிய உரையில் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஈரானின் எதிரிகள் இஸ்லாமிய உலகில் பிரிவினைக்கு வித்திடுவதாக குற்றம் சாட்டிய அவர் அதற்கு கண்டனம் தெரிவித்தார். கூடவே இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் அவர் நியாயப்படுத்தினார். அயதுல்லா குறித்த உரையை ஆற்றிய போது முசல்லா மசூதியில் அவரது பேச்சை கேட்பதற்காக பெரும் கூட்டம் கூடியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நடைபெற்று வரும் மோதல்கள் இந்தியர்களையும் பாதித்துள்ளது. இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் இந்திய தூதுவரகம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்திய போது அங்குள்ள இந்தியர்களுக்கு என்னவாகுமோ என்ற அச்சம் அவர்களின் குடும்பத்தினிடம் நிலவியது. இஸ்ரேலிற்கும் தங்கள் உறவுகளை வீடியோ கால் மூலம் அழைத்து நலம் விசாரித்து வருகின்றன இந்தியர்கள். இஸ்ரேலில் 24,000 மேற்பட்ட இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். இதில் நிறைய பேர் கடந்த ஓராண்டில் தொழிலாளர்களாக சென்றவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம். Come.